உதகை படகு இல்லத்தை சீரமைக்கும் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கா. ராமச்சந்திரன் பேட்டியளித்தார். சர்வதேச சுற்றுலா நகரமான உதகை படகு இல்லத்தில் நடைபெற்று வரும் சாகச விளையாட்டுப் போட்டிகளுக்கான பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உதகை நகரில் மையப்பகுதியில் ஓடும் கோடும் பந்து கால்வாயை தூர்வார 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், படகு இல்ல ஏரியில் கழிவுகள் கலக்காமல் தடுக்கும் பணிக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மொத்தம் படகு இல்லத்தை சீரமைக்கும் பணிக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கூறியுள்ளதாகவும், விரைவில் இப்பணிகள் துவங்கும் என்றார். சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவது தெரியுது. இந்த சூழ்நிலையில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வளர்ச்சி பணிகள் செய்து அவர்கள் வந்து இன்னும் விரும்பி வந்து நான் பார்த்துட்டு போகிற மாதிரி செய்யணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர்கள் வந்து நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க.